ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன பசங்க விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை வந்து எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அது ஹெல்த்தியான கோதுமை மாவில் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் மாவு வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணலை. காலையில் சப்பாத்திக்கு பிசைஞ்ச மாவு கொஞ்சம் மீதி இருந்தது. உங்கள்கிட்ட மாவு இல்லைன்னா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே கோதுமை மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து மசாலா சேர்க்கணும். அதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து வரமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு நம்மளுடைய தேவைக்கு தகுந்தபடி, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் மணத்துக்காண்டி மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இப்போ அதை நல்லா உருளைக்கிழங்கோடு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதிலிருந்து குட்டி குட்டி போலாக வந்து உருட்டி நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து அந்த கோதுமை மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சி நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வரும். இதை வந்து சின்ன சின்ன ரவுண்டாக வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்கணும். எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி நம்ம அதோட அந்த முன்பகுதியை வச்சு இந்த மாதிரி அழுத்தும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து இப்போ வந்து அழகாக கிடச்சிட்டு, மீதி உள்ள மாவை வந்து இந்த மாதிரி நம்ம தூரம் எடுத்துடலாம். இப்போது இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒன்றை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மசாலா உருண்டை எடுத்து இந்த மாதிரி சென்டர் பகுதியில் வச்சு அந்த ஓரங்களை வந்து நடுப்பகுதியில் கொண்டாந்து வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம கையால் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு உருண்டையான பால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம பணியாரம் ஊற்றக்கூடிய அந்த கல்லை எடுத்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் வைக்கணும். வச்சுட்டு எண்ணெய் வந்து கம்மியாக விட்டாலே போதும். அந்த எண்ணெய் வந்து எண்ணெய்க்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த பாலை போடும்போது மெதுவாக போடணும். எண்ணெய் வந்து தெரிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம புரட்டி புரட்டி விட்டு வேக வைக்கும்போது எல்லா பக்கமுமே நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆயிரும். இப்போ நம்ம எனக்கு வந்து உருண்டை வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த உருண்டை வந்து ஆறினப்புறம் நம்ம அதை பிச்சு பார்க்கும்போது வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக அந்த மசாலா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கட்டாயம் இந்த ஸ்நாக்ஸை வந்து செய்யுங்க.